வணக்கம் உங்கள் பாவாணி நேயர்களே, உங்கள் பாவாணி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3 கிலோ சிக்கன் பிரியாணி விறகுல செய்ய போகிறோம். நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் 1.5 கிலோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வெட்டி வச்ச தக்காளி ஒரு 700-800 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா மற்றும் மிளகாய்த்தூள், எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கிறோம். புதினா இலைகள், அரைத்து வைத்த பூண்டு விழுது, அரைத்த இஞ்சி விழுது, அப்புறம் வாசனை பொருட்கள் எடுத்துக்கிறோம். அதில் நாம் எடுத்துக்கிறது பிரிஞ்சு இலை, ரோஜாப்பூ, மட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, இதெல்லாம் நாம் எடுத்துக்கிறோம். அப்புறம் வரமிளகாய், எலுமிச்சம்பழம், ஏலக்காய் எடுத்துக்கிறோம். அரிசி 1.5 கிலோ எடுத்துக்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம வாசனை பொருட்கள் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட அடுத்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். புதினா இலை வந்து சேர்த்துக்கிறோம். இது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா வதக்கிடும். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி விழுது சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்குங்க. இப்போ நாம் சிக்கனை இதை கூட சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம். இப்போ காரத்துக்கு வரமிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறோம். மற்றும் பிரியாணி மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ சிக்கன் நம்ம சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறம் நமக்கு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நாம் ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம தம் போட்டுக்கணும். இப்போ நம்ம தம் போட்டுட்டு போகிறோம். நம்ம தம் போடும்போது கீழே எந்த நெருப்பு இருக்கூடாது, எல்லாம் வெளியே எடுத்துருங்க.
ஹரியானா பிரியாணி நம்ம ஊர் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நேயர்களே. என்ன நேயர்களே, இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலும் இது போன்ற டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் உங்கள் பவானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நேயர்களே.